God. ஏன்டா? ரம்யா. உனக்கு என்ன பிடிக்கலையா? I missed you so much, man. உனக்காக எவ்வளவு ஏங்கன தெரியுமா? இத்தனை நாளா உன் முகத்தை பார்க்காம என்னால என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இதெல்லாம் உன்கிட்ட சொன்னா என்ன ஏத்துப்பியா? எனக்கு அத தவிர வேற எதுவும் திமிர் பிடிச்சானே. என் கோவக்காரி. என் அழகா. என் அழகி. என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல வைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என்ன ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளமும் இல்லையே. இல்ல இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கியே, ஒண்ணு இல்லாமலா கூப்பிட்டு இருப்பேன். என்ன இருக்குன்னு நீ எதிர்பார்க்கிற? நான் ஒண்ணும் எதிர்பார்க்கல, நீ தானே கூப்பிட்ட. இல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்திருக்க மாட்டியேன்னு சொன்னேன். விளையாடாத ரம்யா. நான் விளையாடல, நீ தான் விளையாடிட்டு இருக்க. ஒரு வாரமா வீட்டுக்கு வரல, அரவிந்த் கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். ரமணி அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க போனையும் நீ அட்டெண்ட் பண்ணல. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அரவிந்த் லைன்ல கிடைக்கலன்னு அர்த்தம். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவன்தான் ஆன்சரிங் மெஷின்ல போட்டு வச்சிருக்கான். போய் நீ அரவிந்துக்கு போனே பண்ணல, நீ உன் மனசுல வேற என்னமோ வச்சிருக்க. இப்பவே அரவிந்துக்கு போன் பண்ணி நான் அப்ரூவ் பண்ணிடுவேன். ஆனா நீ தான் வேணான்னு சொல்லுவ. நான் வேணான்னு சொல்லணும்னு நீ நினைக்கிற? என் மேல பழி போடாத. யார் யார் மேல பழி போடுறாங்க? நான். கம் ஆன் போன் பண்ணு. லைன் போக மாட்டேங்குது, சிக்னல் இல்ல. ம், தோ அங்க ஒரு ஐஎஸ்டி பூத் இருக்கு, அங்க போய் போன் பண்ணலாம். பண்ண தான் போறேன். அப்படியாவது உண்மை வெளிய வர. கரெக்ட். டயல் பண்ணிருக்கு. தெரியுது. ரிங் போயிட்டு இருக்கு. ம், வெயிட் பண்றது வேஸ்ட், அவன் எடுக்க போறது இல்ல. எடுக்க வேணாம் நினைக்கிறேன். அப்படியே வெச்சு. அரவிந்த். கிருஷ்ணா. ஏ கிருஷ்ணா, எங்கடா போற? செல்போன் வேலை செய்யல, இவ்வளவு நேரமா ட்ரை பண்ற? அது என் மொபைல் சிக்னல் இல்லடா. ஏ கிருஷ்ணா விளையாடாத, ஐபோன். எதுக்கு போன் பண்ண? இல்லடா, இங்க எனக்கும் ரம்யாக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். ஏ கிருஷ்ணா போதும், போன் பண்ணி ப்ளீஸ். இன்னும் 10 மணி நேரத்துல அங்க தான் இருப்பேன், நேரா வந்து சால்வ் பண்ணி. லிசன் கிருஷ்ணா, கிருஷ்ணா விளையாடாத, கிருஷ்ணா போலாம். ஏ கிருஷ்ணா போதும், விளையாடாத கிருஷ்ணா, திஸ் இஸ் எனஃப் கிருஷ்ணா. யூ கம். நீ சொன்னதுல யோசி பாத்தடா, ரம்யா கைவிட்டு போனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சது. நினைக்கிறேன். அரவிந்த் வரா? யாரு யாரு அவன்? அவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கான்? என்ன பத்தி என்ன தெரியும் அவனுக்கு? என் கிருஷ்ணா மாதிரி அவனால இருக்க முடியுமா? இஷ்டத்துக்கு மனச மாத்திக்கிட்டு மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? கவலைப்படாத சுயநலவாதி. ரம்யா, அரவிந்த் என் ஃப்ரெண்டு, என் பாஸ். உன் ஃப்ரெண்டு உன் பாஸ்னா காதல விட்டு கொடுக்கணுமா? உங்க அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். இப்போ வந்து இல்ல, உண்மையா சொல்லணும்னா என்னிக்கோ சொல்லிருக்கலாம். அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ரம்யா, இதெல்லாம் நாடகம், சுத்த போய். முதல்ல வேணா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா மெதுவா அந்த பொய்க்குள்ள நான் ஃபீல் பண்ணது நிஜமாயிடுச்சு. அரவிந்துக்காக இல்ல, கிருஷ்ணாவுக்காக. ரம்யா, இது நடக்கலன்னா ரமணி அம்மா அவங்க என் அம்மா மாதிரி, அவங்களுக்காகவாவது இது நடக்கணும். அவங்களுக்காக என் காதல விட்டு கொடுக்கணுமா? நீ அரவிந்த் தான் கல்யாணம் பண்ணிக்க போற, அதான் சரி. ரமணி அம்மாக்கு, உங்க அம்மாக்கு, அரவிந்துக்கு, உனக்கு உனக்கு
எனக்கும் தான் போய் கோடி தனமான போய் இல்ல என்ன இல்ல என்ன இல்ல நீ எதிரி என் நண்பன் என் உண்மை என் போய் என் வெளிச்சோ என் இருட்டு என் சந்தோஷம் என் துக்கம் எல்லாமே நீதான் நான் நானா இல்லாம இருக்கிறதும் உன்னாலதான் நான் நானா இருக்கிறது உன்னாலதான் 20 வருஷமா உனக்காக காத்துட்டு இருக்கேன்னு தெரியல 20 வருஷமா நீயும் எனக்காக காத்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியல வலிக்குது கிருஷ்ணா இங்க வலிக்குது இங்க வலிக்குது கிருஷ்ணா நீ தாண்டா எங்களை கார்ல கூட்டிட்டு போனோம் அதுக்கு தானே இருக்கேன் என்னம்மா இது என்ன நடக்குதுங்க போய் உண்மை அடிச்சுப்பா நான் வேற என்னமோ நினைச்சேன் ஏதேதோ ஆசைப்பட்டேன் அங்க பாருங்க அம்மா சந்தோஷமா இருக்காங்க ரமணி அம்மா சந்தோஷமா இருக்காங்க கிருஷ்ணாவும் அதுதான் ஆசைப்படுறான் இன்னைக்குதான் அரவிந்த் நல்ல பையனா நடந்துட்டு இருக்கிறான் நான் கும்பிட்டு தெய்வம் என்னை கைவிடவே இல்லை ஆண்டவரே ஆ நல்லா இருக்குதுங்க நல்ல கலர் என்னங்க இந்த கலர் அவனுக்கு நல்லா இருக்கும் இந்த சட்டை சைஸ் அவந்து தானா பார்த்து சொல்லுங்களேன் கிருஷ்ணாவுக்கு தெரியுமே கிருஷ்ணா இவன் எங்க போனா உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் முகம்லாம் வெளுத்து போச்சு இங்கேயோ வெளியில போனாதான் பாக்குறேன் உங்க பிள்ளைகிட்ட பேசி பேசி அவன் டயர்டா இருப்பான் இந்த சைஸ் தான் அவனுக்கு சரியா இருக்குமா இல்லையான்னு அம்மாடி தப்பா நினைக்காத அரவிந்துக்கு இது சரியா இருக்குமான்னு ஒரு தடவை கிருஷ்ணா கேட்டுட்டு வாமா தப்பா நினைக்காத எடுத்துட்டு போ என்ன ஜுரமா என்னடா போன் பண்ணி
நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கிருஷ்ணாவா குக்கா? கிருஷ்ணா நீ பெருமைப்பட்டுக்கலாம் அக்கா, நல்ல பிள்ளைய வளர்த்துருக்க. எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். கிருஷ்ணா நீ, நான் எனக்கு நீ இருக்க, அப்பா இருக்காரு, வேற என்ன வேணும்? நம்ம குடும்ப ராசி இல்லை, எல்லாரும் தனியா சேர்ந்துருக்கலாம், அவ்வளவுதான். கிருஷ்ணா கிருஷ்ணா யார் கூட பேசினே இருக்க? கிருஷ்ணா